யாரையும் நீங்கள் அடைக்க விடலாம். ஆனால் எது நன்மை எது தீமை என்பதிலே தான் பிரச்சனை இருக்கிறது இல்லையா? ஒரு மூமினுடைய நம்பிக்கை, ஆறாவது நம்பிக்கை என்ன என்று உங்களுக்கு தெரியும். நன்மையோ தீமையோ இரண்டும் இறைவன் தந்தது என்று நம்புவது நம்முடைய நம்பிக்கை. ஆனால் இங்கே நன்மை செய்கிறவர்களுக்கான வசனமாக இது இறங்கி இருக்கிறது, ஞானத்துக்கான வசனமாக இறங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்போ தீமை செய்கிறவர்களை என்ன செய்வது? சொன்னீங்கள், இந்த சூராலுக்மானிலே இருக்கிற ரகசியமாக நான் உணர்ந்தது அதுதான். தீமை செய்கிறவனையும் இந்த ஒரு சூரா நன்மை செய்கிற பக்கத்தில் கொண்டு வந்து விடுகிற ஆற்றல் உடையதாக இருக்கு. தீமை செய்து கொண்டிருக்கிறான், புறக்கணித்துக் கொண்டிருக்கிறான், தெரியாதவனாக இருக்கிறான், புரிந்து கொள்ள மறுக்கிறான், இந்த பக்கமே நான் வரமாட்டேன்னு தீமைகளையே செய்து கொண்டு இருக்கிறவனை கூட நன்மை செய்கிறவனாக மாற்றுகிற ஆற்றல் உடையதாக இருக்கிறது சூராலுக்குமான். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அதிலே அடுத்த வசனமே என்ன சொல்லுகிறது? நன்மை செய்கிறவர்களுக்காக, நன்மை அதாவது குட் டூயர், யார் நன்மை செய்கிறவர்கள் என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? நன்மை செய்கிறவர்கள்னா யார்? நம்ம சொல்லலாம் நன்மை செய்கிறவர்கள் யார், எவ்வளவோ காரணங்களை சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறவங்க நன்மை செய்கிறவங்க, இதை செய்கிறவங்க நன்மை செய்கிறவங்க, அதை செய்கிறவங்க நன்மை செய்கிறவங்க, எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க நன்மை செய்கிறவங்க, எப்பவுமே இறைவனை நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நன்மை செய்கிறவங்க, வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க நன்மை செய்கிறவங்கன்னு நீங்கள் 1008 காரணம் சொல்லலாம். ஆனால் இறைவன் என்ன காரணம் சொல்கிறான்னா, தொழுகையை நிலைநாட்டுபவர்கள். முதல் வார்த்தையே அதான். நன்மை செய்பவர்கள் யார்? அவர்களுக்காகத்தான் இந்த ஞானத்துக்கான வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்பவர்கள் யார் என்று கேட்டால், தொழுகையை நிலைநாட்டுபவர்கள். இந்த தொழுகையில் அப்படி என்ன இருக்குது? நான் நினைத்தது சொல்கிறேன், நீங்கள் யாரும் தவறாக நினைக்க மாட்டீர்கள். வெளியே இருந்து பார்த்தபோது என்ன செய்கிறாங்க இவங்க? சாதாரணமாக உசுரே போதுன்னாலும், இடி இடிக்காலும், மழை பொழிஞ்சாலும் கூட கடையை விட மாட்டார் எங்கள் ஊர் பாய். அங்கீகரையில் இடி இடிக்கும், மழை பொழியும், அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வரும், கடையை மூட மாட்டார். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஜுமாவுக்கு போகிறதுக்கு பட்டுன்னு சட்டரை மூடிட்டு ஓடிடுவார். இவ்வளவு அக்கறையாக ஓடுறாங்களே, அவர் மட்டும் இல்லை, எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா பாயும் ஓடுவாங்க சொத்து வச்சுக்கிட்டு. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு நான் வெளியே இருந்து யோசித்து பார்த்தது உண்டு. ஏன்னா உள்ளே தான் விட மாட்டாங்க, நானும் போகிறது இல்லையே, அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகிறது இல்லை. வெளியே இருந்து நானே நினைப்பேன், என்னெல்லாம் பண்ணுவாங்க இவங்க இந்த நேரத்தில் பசி நேரத்தில் போய் அப்படின்னா. அப்புறம்தான் தெரிஞ்சுது, பேச்சு கேட்டுக்கிட்டுக்கிறாங்க. எதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? இறைவனை பற்றி, இறைவனே சொன்னதை பற்றி, இமாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பற்றி இமாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது, அதுக்கு பேர் பயம். சரி, கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? தொழுகை பண்ணுறாங்க. வந்துட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. இவ்வளவுதான் நடக்குது. இது தெரிய வந்தது பின்னால் தான் எனக்கு. முன்னால் என்ன நினச்சேன், எதுக்கு போய் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க? சரி, தொழுகை செய்கிறாங்க. என்னத்துக்கு தொழுகை செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அப்போ புரியலை தொழுகை ஏன் செய்கிறாங்கன்னு. தொழுகையை நிலைநாட்டுகிறவர்கள் நன்மையாளர்கள் அப்படின்னு சூராவில் உஸ்மானில் சொல்கிறான் இறைவன். நன்மையை தடுப்பவர்கள், நன்மையை நாடுபவர்கள், நன்மையை செய்கிறவர்கள், நன்மையை செயல்படுத்துகிறவர்கள், நன்மையை செயல்படுத்துகிறவர்கள் வேற யாருன்னு கேட்டா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறவர்கள்ன்றான். அப்ப தொழுகையில எப்படி நன்மையை நிலைநாட்ட முடியும்? தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலம் எப்படி நன்மை செய்ய முடியும்? இது ஒரு பெரிய கேள்வி. இது எல்லாரும் தான் தொடரும். இப்போ இமாம் தொழுது காட்டுறாங்க, நம்ம தொடரும், எல்லாம் செய்கிறோம். தொழுவதில் என்ன பெரிய நன்மையை செய்கிறோம்? நம்ம யாருக்கு நன்மையை செய்கிறோம் தொழுகையினாலே? இப்பொழுது கவனியுங்கள், நான் புரிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதற்குப்பா இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறேன். தொழுகையில் என்ன நன்மை இருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தொழுகையில் என்ன செய்கிறோம் என்றால், உங்கள் வீட்டு வாசப்படியிலேயே ஒரு நதி ஓடுகிறது, தூய்மையான நதி. 5 தடவை அதில் குளிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கிறீர்கள். வீட்டு வாசப்படியிலேயே ஓடுது, தூரமாகலாம் இல்லை. வீட்டு வாசப்படியிலேயே ஓடுகிற அந்த நதியிலே, தூய நதியிலே 5 வேளை குளிக்கிறீர்கள்.
உங்கள் உடம்பில் அழுக்கு மிஞ்சுமா என்று கேட்கிறார் நடிகர்நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? இன்னங்க கேள்வி இது, அஞ்சு வேளை வீட்டு வாசுபடியிலேயே நல்ல நதி ஓடுகிறது, அதில் குளித்தால் அழுக்கு மிஞ்சுமான்னு கேட்டால் மிஞ்சாது தானே. அப்போதான் சொல்கிறாரு, ஐந்து வேளை தொழுகை செய்தால் மனத்தில் அழுக்கு மிஞ்சாது, மனம் தூய்மையாகிவிடும். திருவள்ளுவர் மனத்தை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார், புத்தர் மனத்தை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். என்னை போல மனதத்துவ சிகிச்சை செய்கிறவர்கள் பிரச்சனையோட வர்றவங்களுக்கு மனத்தை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி தர்றோம். ஆனால் இதெல்லாம் டுபாகூர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், நாங்கள் மனத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு சொல்கிறோமா? எங்கிட்ட வர்ற ஒருத்தரை பார்த்து கோபப்படக்கூடாதுங்க அப்படிங்கிறேன். வா வருதுங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு வரணும், கோபப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றான். வருதேங்க அது என்னங்க பண்ணுறதுண்ணா? வந்துட்டேன் பஸ், இப்போ நான் கோபப்படக்கூடாதுன்னு சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் தான் நடக்குது இல்லை, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம், எல்லாரும் தான் சொல்கிறோம். அதுவும் பிள்ளைகளை பார்த்தா நமக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தோணும். பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது பொய் மட்டும் சொல்லாத, கொண்டு விடுவேன். அப்புறமா என்ன பண்ணுறது? ஃபோனில் கடங்காரன் வந்துட்டான்னா பிள்ளைகிட்டே இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறோம். இதானே நடைமுறையில் இருக்குது. அப்போது கவனிங்கள், மனம் தூய்மையாக இல்லை. பொறாமை இல்லாதவங்க யாருன்னு கேட்டால் எல்லாருமே கை தூக்குவான், எனக்கு பொறாமையே கிடையாதுங்கன்னுவான். பொறாமைப்படாதே என்று எல்லாரும் தான் சொல்கிறான். இதை சொல்கிறதுக்கு பெரிய ஆட்கள் யாரும் தேவையில்லை, பொறாமைப்படக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தானே தெரியும். ஆனால் பொறாமைப்படாதே என்று சொல்லுகிற எல்லாரும் பொறாமைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம், உண்டா இல்லையாய்யா? இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்ட உடனே என்னை பார்த்து சில பேர் பொறாமப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு நீ போயிட்டேன், இதை விட்டுட்டு எதுக்கு போயிட்டேன், எதை விட்டுட்டு போயிட்டேன், அவன் பக்தன், நல்லா கவனிங்க, பல தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், திருப்பதிக்கு போகிறான், ஐயப்பாவுக்கு போகிறான், எல்லாத்துக்கும் போகிறவன், என்னை நண்பனாக ஏற்றுக்கிட்டு இருந்தான், நேற்று வரைக்கும் கடவுளே இல்லைன்னு நான் சொன்ன வரைக்கும் நண்பனாக ஏற்றுக்கிட்டான், இப்போ இருக்குதுன்னு சொன்னதுலேருந்து பையனாக்கிட்டான், நான் இல்லைன்னு சொன்னப்போ அவன் ஏற்றுக்கிட்டான், இப்போ இருக்குதுன்னு நான் சொன்ன உடனே அவன் பகைவனாகவே ஆக்கிட்டான். இதோ சாட்சி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஷானவாசை, அவங்க ஊரில் குவைத்தில் என் உயிருக்குயிரா பழகிய நண்பர்கள் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாங்க, எந்த வகையிலையும் என்னோட தொடர்பு கொள்ள மாட்டேன்னாங்க. நான் அழுதுட்டேன், அந்த அளவுக்கு என்னை துன்புறுத்திட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் நான் இஸ்லாமிய நான் மாறுறதுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னால் விமான நிலையத்தில் 50 குடும்பங்கள் வந்தது என்னை வரவேற்கிறதுக்கு, ஒருத்தம் வரலையே மாறணும் வருது, அத்தனை பேரும் பக்தர்கள். நான் இல்லைன்னு சொன்னபோது அவர்களுக்கு வேண்டைப்பட்டவனாக இருந்தேன், இருக்குதுன்னு சொன்ன உடனே பகைவனாயிட்டேன். என்ன அர்த்தம்? பொறாமப்படுறான். என்ன பொறாம தெரியுங்களா? இவன் இங்கே போயிட்டானே இவனுக்கு நிறைய பணம் கிடைக்குமோ, இங்கே போயிட்டானே இவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பானோ, இங்கே போயிட்டானே இவனுக்கு நிறைய புகழ் கிடைக்குமோ அப்படின்னு அவனாவே நினச்சிட்டு இருக்கிறான். எதுவுமே கிடைக்காது இறைவன் அருளை தவிர. இஸ்லாமியனா ஒருத்தன் வந்தா வேறு எதுவுமே கிடைக்காது இறைவன் அருளை தவிர. என்னை கூட கேட்டாங்க, நீ முதல்ல சைவமனா பிறந்த, அங்கேருந்து பெரியார் கட்சிக்கு போனேன், பெரியாரில் இருந்து நாத்திகத்தில் இருந்து பௌத்தத்துக்கு போனேன், அதுக்கு இடையில் அது இது கம்யூனிசம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் பைபிள் வேறு கொஞ்ச நாள் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் பௌத்தத்துக்கு போனேன், அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு போயிருக்கிறேன், இங்கேருந்து எங்கே போக பேட்டியில் கேட்குறேம்மா, முக்கியமான கேள்வி, இப்படி மாறி மாறி வந்திருக்கிறியே, இங்கேருந்து எங்கே போவேன், சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னேன். வேறு என்ன சொல்கிறது? இங்கேருந்து எங்கே போவேன்? சரியாக நான் அறமானவற்றை விலக்கி விட்டு ஹலாலானவற்றை செய்து கொண்டு இறையாச்சத்தோடு 6 நம்பிக்கைகளையும் 5 கடமைகளையும் தொடர்ந்து செய்து வந்தால் சொர்க்கம் நிச்சயம் எனக்கு இன்ஷா அல்லாஹ் இல்லையா? அப்போ இது அங்கே தான் போவேன், இதுக்கு தான் பொறாம போடுறேன். நான் எந்த பார்வையில் பார்க்குறேன்? சூரா லுக்மான் எனக்கு என்ன சொல்லித்தருது? அவன் உன் மேலே பொறாமப்படுறான், நீ அவன் மேலே இறக்கப்படுன்னு சொல்லித்தரு. அவன் புறக்கணிக்கிறான், அவன் நாளைக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை.
அவனை பிடிக்கி எடுத்து ஒரே இறைவன் தான் இருக்கிறான் என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்கு சூரா லுக்மான்ல லுக்மான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது மகனுக்கு அறிவுரை சொல்லும் போது என்ன சொல்றாரு, தாய் ரொம்ப சிறந்தவளுப்பா, சாதாரணமானவ இல்லை தாய், பால் குடி மறக்கிற வரைக்கும் உனக்கு பால் கொடுப்பதோள், உன்னை சுமக்கிறவை, சீராட்டுகிறவை, பாட்டுகிறவள், அவளை பேணினி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தந்தையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இறைவனுக்கு இணை கற்பித்து அந்த இறைவனால் படைக்கப்பட்டவற்றையே அல்லது படைக்கப்பட்டவர்களையே இறைவனுக்கு இணையான கடவுள் இறைவன் என்று போதித்தால் அதை மட்டும் நீ ஏற்காமல் தள்ளிவிடு. அவர்களுக்கு இம்மையிலே நீ செய்ய வேண்டிய கடமைகளும் உதவிகளும் கட்டாயம் செய், பெற்றோர்கள். ஆனால் அவர்கள் உன்னை வழிகேடான வழிக்கு இழுத்து இறைவனின் படைப்புகளையோ படைக்கப்பட்டவரையோ இறைவனுக்கு இணையாய் வைக்க சொல்லி உன்னை தூண்டினால் அவர்கள் பேச்சை தள்ளிவிடு என்று லுக்மான் போதிக்கிறார் இல்லையா. இந்த போதனையை யாருக்கு எத்தி வைக்க வேண்டும்? நாம எல்லோருக்கும் எத்தி வைக்க வேண்டும், நிச்சயம்தானே அது, அது நமக்கு கடமை. பசியா இருக்குது, பசி நேரத்துல நானும் ஐயாவும் மட்டும் உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்கெல்லாம் பட்னியா இருந்தத பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா உண்மையிலேயே நாங்கள் மனிதர்கள் தானான்ற கேள்வி வருமா வராதா? இந்த சாதாரண சாப்பாடே நான் மற்றவன் பசியா இருக்கும்போது நான் சாப்பிடக்கூடாதுன்னா மற்றவங்கலாம் நரகத்துக்கு போகட்டும், நான் மட்டும் சோனத்துக்கு போவேன்னு நம்ம அடம் பிடிக்கலாமா? எப்போ எல்லாரும் நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு வர முடியும்? இறைவன் ஒருவனே என்று அறிந்த பிறகுதானே அது சாத்தியம். அவனை மட்டும் வணங்கி வழிபட்டால் தானே அது சாத்தியம். அந்த வழிபாடும் வணக்கமும் அவனுக்கே உரியது என்று யார் மனத்தில் நிலை நிறுத்திக் கொள்கிறோமோ அந்த மனம் தூய்மையாகி விடுகிறது. இதை 5 முறை நாம் செய்கிறோம். முதல்ல இது 50 முறைக்கு மேலே இருந்ததாகவும் மிராஜ் பயணத்தில் மூசா நபியினாலே மறுபடியும் அனுப்பி வைக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைச்சி கடைசியாக 5 வேளை தொழறதுன்னு வந்தபோது அப்போ கூட அவர் சொன்னாரா, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு மூசா நபி அலைஹி வஸல்லம் சொன்னபோது நானே வெக்கப்படுற அளவுக்கு குறைச்சாய் போச்சு, கேட்டு வந்தாச்சு, திரும்பியெல்லாம் குறைக்க முடியாதுன்னு ரொம்ப லகுவாக்கி 5 வேளை தொழுகை தரப்பட்டிருக்கிறது. எங்களை மூமின்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிற அல்லது மூமின் பெற்றோர்களுக்கு பிறந்ததாக அறிந்து கொண்டிருக்கிற பல பேரே இதில் ரொம்ப அசட்டையாய் இருக்கிறோம் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்டா இல்லையா? அப்பா மோட்டர் பைக்கில் ஜுமா தொழுகைக்கு வரணும்னு விரும்புகிறாரு, புள்ளை பின்னால் உட்கார வச்சு பத்திரமாக கொண்டாந்து மஸ்ஜிதில் விட்டுட்டு எதிர்க்க கடையில் போய் தம்மச்சுக்கிறார். யாரு? மகன். இப்போ அந்த மகன் மேல உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், ஆனால் எனக்கு அப்பா மேல தான் கோபம் வரும். உள்ளே போய் தொழுகை போயிட்டுறாரு பாருங்க, ஜும்மாவுக்கு பயானெல்லாம் கேட்டு வர்ற வரைக்கும் அந்த பையன் போய் அங்கே நின்றுட்டுக்கிறார் மோட்டர் பைக்கில் கொண்டாந்து விட்டவர். இந்த அப்பாவுக்கு என்ன நினைப்புன்னா இவர் சொர்க்கத்துக்கு போகணுமா, அதுக்கு அவன் கூட்டின்னு வந்து இவர் இங்கே விடணுமா, ஆனால் அவனை உள்ளே கூட்டின்னு வரதுக்கு இவர் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாராம். அதானே அர்த்தம்? பெத்த பிள்ளையே நரகத்துக்கு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறேன், உன்ன முதல்ல நரகத்துக்கான்னு தோணாமா? நீ தொழுதுட்டா போதுமா? இங்கே சூரா லுக்மான் நமக்கு அதைத்தான் போதிக்கிறது. அவன் செவிடனாக இருப்பதாக, புறக்கணிப்பவனாக, கர்வம் பிடித்தவனாக இருந்தாலும் கூட நீ அவன்கிட்ட அப்படி இருக்காதே, கர்வம் பிடித்தவனாக இருக்காதே. சூரா லுக்மான்ல படிச்சிருப்பீங்க, முகத்தை திருப்பி கொள்ளாதே, எல்லாம் அறிந்தவன் போலே நடந்து கொள்ளாதே. அவனிடத்தில் இந்த செய்தியை எட்டி வைக்க போகும்போது நாம் 2 பேரும் சோனத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது, இறைவன் ஒருவனே என்று மீண்டும் மீண்டும் அவனுக்கு நினைவுபடுத்த இந்த சூரா நமக்கு சொல்கிறது. சரி, தொழுகையை அதான் சொன்னனே, ஒரு பெரிய முஸ்லீம் நண்பர், ஒரு பெரிய விஞ்ஞானி, அவரும் நானும் இங்கிலாந்தில் இருந்து பயணம் செய்து விமானத்தில் வரும்பொழுது என்னை அடையாளம் கண்டு கொண்டார். 2 பேரும் பேசிக்கொண்டே வந்தோம். அப்புறம் திடீர்னு என்னை கேட்டார், இது டைம் வேஸ்ட் ப்ரொஃபஸர்,
ப்ரே ஆல் த டேஸ் ஃபார் ஃபைவ் டைம்ஸ். உயர் வெரி பிஸியும் நம்ம தான் ரொம்ப வேலையாக இருக்கிறவங்க விஞ்ஞானிகள். அதாவது நானும் ஒரு சைக்காலஜியில் விஞ்ஞானி, அவரும் வேறு ஒரு துறையில் விஞ்ஞானி. இப்படி நம்ம இருக்கிறோமே, நமக்கு 1008 வேலை இருக்கும்போது 5 வேலை தொழுதுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அவசியமா? இறைவனுக்கு தெரியும் தானே நம்மளை பற்றி அப்படின்னு பேசினார். நான் அதுக்கு உடனே எதுவும் பதில் சொல்லலை. சொல்லக்கூடாது இல்லையா, திடீர்னு நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சும்மா வாயை பற்றிக்கிட்டு உட்காந்துச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு அவருடைய செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட முடியுமான்னு கேட்டார். ஏன்னு கேட்டேன். அது தீர்ந்து போச்சு, எதுக்கு சார்ஜ் போடணும், இது இஸ் இட் நாட் ஏ டைம் வேஸ்ட் அப்படின்னு. நான் என்னங்க விளையாடுறீங்க, சார்ஜ் போடலன்னா எப்படிங்க பேசுனாரு? இதுக்கு சார்ஜ் போடலன்னா அது பேசாது, உனக்கு சார்ஜ் போடலன்னா எப்படி நீ இயங்குவே? உனக்கு 5 வேலை சார்ஜ் பண்ண வேணாமா? அதுக்கு தானே இறைவன் உன்னை 5 வேலை சார்ஜ் பண்ணிக்க சொல்றான். எதை கொண்டு? மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள இறைவனை வழிபடுவது, வணங்குவது. அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இறைவன் இடத்துல கேட்கும்போது என்ன கேட்கலாம்? ஒன்னும் கேட்க வேண்டியது இல்லை. உன்னிடமே உதவி கேட்கிறேன், உன் துணையையே நாடுகிறேன், உன்னை மட்டும்தான் துணையாக கொள்ளுகிறேன். இது எவ்வளவு பெரிய கம்பீரமான விஷயம். ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம யார் யார்கிட்ட எல்லாம் உதவி கேட்டுக்கிறோம் நல்லா தெரியும். நம்ம முதலாளி முட்டாளுன்னு அவன் தப்பான விஷயத்தை தான் சொல்கிறான்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்கிட்ட போய் நீ செய்கிறது முட்டாள்தனமாக இருக்குது, தப்பு தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்குதா? இங்கே தைரியம் இல்லை நமக்கு. நீங்கள் அருமையாக சிந்திச்சிருக்கீங்க, ரொம்ப டாபாக சொல்லியிருக்கீங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது முட்டா பயலை, இது போய் இதில் பட போகிற படுறான் அப்படின்னு நினைக்கிறோம். சகோதரர்கள்கிட்ட நம்ம நியாயமாக உண்மையாக தப்பு கண்டாக்கா சொல்ல முடியல, மனைவி கிட்ட கூட சொல்ல முடியல, மனைவி கணவன்கிட்ட தப்பு கண்டா சொல்ல முடியல. எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் நாம் துணை நாடிக்கொண்டு இருக்கிறோம், உதவி தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமா சேர்ந்து செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி தீர்மானித்து நாம் எல்லாருமா சேர்ந்து அவங்கிட்டயே உதவியை கேட்போம், அவங்கிட்டயே துணையை நாடுவோம், நமக்குள்ள சமமாக இருப்போம் என்று நம்ம முடிவு எடுத்து விட்டால் முட்டாளு முட்டாளுன்னு சொல்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. உண்மையா இல்லையா? அவனால் ஏதாவது உதவி ஆகுது, அவனால் நமக்கு ஏதாவது துணை கிடைக்குது என்று நினைத்து நினைத்துத்தானே முட்டாளை முட்டாள்னு சொல்ல முடியுதுல்ல. கருமியை வள்ளல்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, கோழையை வீரன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, தேவையற்ற விஷயத்தெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. வீண் கதைகளை பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்றுதான் சூராலுக்குமான் சொல்கிறது. வீண் கதைகளையெல்லாம் பேசுவார்கள். ஒரு இடத்துல சூராலுக்குமான்ல ஒரு வசனம் வருகிறது, அற்புதமான வசனம். என்ன தெரியுமா? உங்களுடைய இறைவன் நான் தான், அல்லாஹ் தஆலா நான் தான் உங்கள் இறைவன். மற்றவர்கள் அந்த இணை தெய்வங்களை எல்லாம் கற்பித்து கொண்டு அவற்றையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அவைகள் எவற்றை படைத்தன என்று நான் கேட்கிறேன்னு கேட்குறான் வசனம். புரியுதா உங்களுக்கு? எதையாவது படைத்திருக்குதா உலகத்தில் மற்ற தெய்வங்கள்? மற்ற தெய்வங்களை எல்லாம் மனிதர்கள் தான் படைத்திருக்கிறார்கள். இவன் ஒருத்தன்தான், இவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான். அதை அவனே சொல்லி இருக்கிறான் இல்லையா? மற்ற தெய்வங்களை எல்லாம் யார் படைத்திருக்கிறது? பூரா தெய்வங்களையும். இப்போ ஈசா நபி வெறும் நபி தான். போப்பாண்டவர் ஒத்துக்குவாரா? ஈசா நபி நபின்னு ஒத்துக்குவாரா? நம்ம தான் சொல்லலாம் ஈசா நபி அலைஹி வஸல்லம் நபின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், உணர்றோம், அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போப்பாண்டவர் இன்னும் ஒன்றுமே தெரியாதவரா? அவர் ஏன் ஈசா நபியை இறைவனாக்குனாரு, கடவுளாக்குனாரு? யோசிச்சு பாருங்க. அப்போ தான் இவர் போப்பா இருக்க முடியும். சிம்பிள் மேட்டர் இல்லை? நம்ம பாணியில் சென்னை பாணியில் சொல்றதுன்னா சத்த மேட்ரி. அவரு போப்பா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. போப்புன்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் பிரதமர்கள், அதிபதிகள், ஜனாதிபதிகள் எவனா இருந்தாலும் இவருக்கு அடிமை என்று இருக்க வேண்டும்.
அப்படி இவருக்கு அடிமையாக உலகத்துல எல்லாரையும் ஆக்கணும்னா ஈசா நபியை இறைவனாக்கணும் இல்லையா? அதுதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பவுல்னு ஒருத்தர் இருந்தாரு, யார் அந்த பவுல்? அவருக்கு பேரே மாத்திக்கிட்டாரு, ஒரு சவுல். சவுலா இருந்தவர் ஏண்டா பவுல் ஆனார்னு கேட்டா, சவுலா இருந்த வரைக்கும் ஈசா நபிக்கு எதிராக சதி செய்து கொண்டிருந்த கூட்டத்தை சேர்ந்தவர், அவர் எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர். அந்த சவுல் தான் பவுல் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு ஈசா நபியை இறைவனாக்கி காட்டியவர். அது விவிலியம் படித்தவர்களுக்கு தெரியும். ஈசா நபியை இறைவன் அளவுக்கு ஆக்கியவர் அவர் தான். மற்றவங்கெல்லாம் மனுஷகுமாரன் எழுதினா, இவர் தேவனின் ஒரே பேரான குமாரன் எழுதினார். இப்படி இறைவனுக்கு இணை வைத்திருக்கிறீர்களே, அவர்கள் எல்லாம் எதை படைத்திருக்கிறார்கள், யாரை படைத்திருக்கிறார்கள் என்று இறைவன் கேட்கிற இடம் அந்த சூரா லுக்மான். எதையும் படைக்கல என்ன அறிவு ஒப்புக்கொள்ளும். நம்ம சொல்லலாம், இவர் கண்டுபிடித்தார் கண்டுபிடித்தார்னு சொல்றமே தவிர, யாராவது உண்டாக்கினார்னு சொல்றமா? எந்த விஞ்ஞானியாவது மேடம் கியூரி ரேடியத்தை உண்டாக்கினார் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? மேடம் கியூரி ரேடியத்தை உண்டாக்கினார்னு சொல்றோமா? கண்டுபிடித்தார்னு சொல்றோம். டைனமைட்டை நோபல் கண்டுபிடித்தார்னு சொல்றோம். ஐசக் நியூட்டன் புவி விசையை கண்டுபிடித்தார்னு சொல்றமே தவிர, உண்டாக்கினார்னு சொல்றோமா? யாரும் எதையும் உண்டாக்கிறது இல்லை. ஆமாதானே? தேன் கூட்டை கட்டுகிறதுன்னு சொல்றமே தவிர, உண்டாக்குகிறதுன்னு சொல்றோமா? அதற்கு தேவையான மூலப்பொருட்களை அது உண்டாக்கவில்லை. அதை இறைவனே ஒரு வசனத்தில் சொல்றான். அதை பார்த்தா உனக்கு தெரியலையா? தேனியை பார்த்தால் உங்களுக்கு என்னுடைய அத்தாட்சி புரியவில்லையா என்று கேட்கலாம் இல்லையா? அப்போ எதை பார்த்தாலும் நமக்கு படைக்கப்பட்டவற்றை படைப்பாளியாக காட்டுகிற, இறைவனுக்கு இணை வைக்கிற, அந்த இடர்பாடு செய்கிறவர்களிடத்தில் கூட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், பாராமுகமாக முகத்தை திருப்பிக் கொண்டு இருக்கக்கூடாது என்கிறான் இறைவன் சூரால். ஏன் சொல்லுகிறான் என்றால், எல்லா மனித குலம் மொத்தத்தையும் கரை சேர்க்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டான் இறைவன். அதுக்குத்தான் இந்த இறுதி வேதம் இறக்கப்பட்டது. முமின்களாக முஸ்லீம்களாக இருப்பதாக கருதி கொண்டிருக்கிற பல பேர் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நமக்குள்ளேயே நம்ம என்ன தவறு செய்து கொண்டிருக்கோம்னா, இது என்னமோ நமக்கு தனியாக வழங்கப்பட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, மனித குலத்துக்கே வழங்கப்பட்டது இது. அந்த மனித குலத்திற்கு இதை எத்தி வைக்கும் போது, மொத்தமாக திருக்குறானை கொடுத்தால் கொஞ்சம் ஆரம்பத்தில் அவர்கள் அதை படிக்கிறதுக்கு சலித்து போகிறார்கள். ஆனால் சூரா லுக்மானில் படிப்படியாக இப்பொழுது பாருங்கள், அதில் என்னென்ன இருக்கிறது என்றால், இறைவனுடைய அந்த வல்லமையை சொல்லுகிற ஒரு வாக்கு, ஒரே ஒரு வசனம் இருக்கிறது. அதில் இறைவனுடைய வல்லமையை மனிதன் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு வசனம் போதுமானது. ஒரு பெரிய மலை அல்லது பெரிய பாறை அல்லது மொத்த பூமி, இதிலே கடுகு விதை அளவுக்கு ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னு வைங்க, அதை கூட தீர்ப்பு நாளிலே அறிந்து வைத்து கேள்வி கேட்பவனாய் இருக்கிறேன் என்கிறான் இறைவன். கடுகு விதை, கடுகே சின்னது, அதுக்கு ஒரு விதையாம், அந்த விதை ஒரு பெரிய மலையில காணாமல் போயிட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? வீரப்பன் ஒருத்தர் இருந்தார், சந்தன கட்டை கடத்தல் வீரப்பன். அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லட்சக்கணக்கான வேற போலீஸ்கள்லாம் போய் தேடினாங்க தேடினாங்க தேடினாங்க, ஒரு ஆளை தேடினாங்க. தேடி கடைசியா அந்த அதிகாரி சொன்னாரு, அவரை கண்டுபிடிக்க முடியாதுன்னாரு. எப்போ கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு துப்பாக்கியெல்லாம் எடுத்து தேடு தேடுன்னு தேடி நம்ம வரிப்பணத்தை முழுசாக செலவழிச்சு முடிச்சிட்ட பிறகு கடைசியாக சொன்னாங்க, அவரை கண்டுபிடிக்க முடியாது. பேட்டி கேட்குறவங்க கேட்டாங்க, ஏன் கண்டுபிடிக்க முடியாது? வைக்கோல் போரில் ஊசி காணாமல் போயிட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வளோ பெரிய காட்டில் அந்த ஒரு ஆள் விழுந்துட்டான், எப்படி கண்டுபிடிக்கிறது அவனை? வைக்கோல் போரில் ஊசி விழுந்துட்டா கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் இவ்வளோ பெரிய காட்டில் சந்தன கடத்தல் வீரப்பனை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி தான் ஏன் கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டால், ஊசியாக வெளியே வந்தால் தான் உண்டுன்னு கடைசியாக அப்படி தான் சுட்டாங்க. அதுவாக வந்து மாட்டிட்டு சுட்டுக்காங்க. நான் ஊசியை பற்றி சொல்கிறேன், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால்
இறைவன் என்ன சொல்றான், மனிதன் இவ்வளவுதான் சொல்றான். லைக்கோ பொருளை ஊசு ஊந்துட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? கடுகின் விதை அளவுக்கு இருக்கிற விஷயம் கூட, என்ன விஷயம், கடுகின் விதை அளவுக்கு இருக்கிற விஷயம் கூட தீர்ப்பு நாளில் கேள்வியாக கேட்கிற அளவிற்கு அறிந்தவனாயிருக்கிறான் இறைவன், அறிந்தவனாயிருக்கிறான். ஆக இவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கிற அந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்கு வழி திருக்குறான் மட்டும்தான், வேற எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? ஆனால் திருக்குறானை படிக்கிறவர்கள், ஓதுகிறவர்கள், மனனம் செய்தவர்கள் பல பேரை நான் கேட்டு பார்க்கிறேன், அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமையே படித்தாலே நன்மைன்னு வேற சொல்லிவிட்டுக்கிறாங்க. அது எனக்கு புரியுது, இருக்கலாம், தெரியாமல் ஓதினால் கூட இறைவனுடைய வார்த்தையை திருப்பி ஓதினால் அதுக்கு 1000 நன்மைகள், 10000 நன்மைகள், 100000 நன்மைகள் கூட இருக்கட்டும். ஆனால் புரிந்து கொண்டு நீங்கள் அதை படித்து விட்டால் ஒரே ஒரு நன்மை இருக்கிறது. என்ன நன்மைன்னா, நன்மை செய்பவர்களுக்கான ஞானம் இறக்கப்பட்டிருக்கிற வேதம் இது என்று புரிந்து கொள்வோம். அதில் என்ன இருக்குதுன்னே தெரியாம ஒரு கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே, இதோ பெரியவர் இருக்காரு அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம இளைஞர்கள் சின்ன பசங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்ல போகிற செய்தி தெரியாது. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களுக்கு பல பேர் இருப்பாங்க, பல ஜாதிக்காரர்கள் பல மதத்துக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு வீட்டில் சாப்பாடு கேரியரில் கொடுப்பாங்க, தயார் பண்ணி வைப்பாங்க. ஒரு 9 மணி 10 மணி 11 மணிக்கு வந்து அதை எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய கூடை வச்சுருப்பாங்க பெண்கள். அந்த கூடையில் இந்த சாப்பாடுலாம் பேப்பர் போட்டு பேர் எழுதி அந்த சாப்பாட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு